கசையடி திரேகத்திலே உழுந்த உடனே அப்படி அபிசகுமான் கிருகிரு என்பதாகத்தானே சுழன்றி கீழே விழுந்து விட்டார்கள். கீழே கிடக்கின்ற அபிசகுமானுடைய திரேகத்தில் அந்த கசையடியினுடைய தன்மையினால அவங்களுடைய திரேகங்கள் எல்லாம் அப்படியும் ஆறுவானாகத்தானே அடி விழுந்து அந்த அடியில் நின்று அப்படியே ரத்தங்கள் சொட்டுகின்றது. இதை கண்ணுற்ற ஹலீஃபா அவர்கள் கண் கலங்குகின்றார்கள். மகன் மீது அடிக்கப்படுகின்ற அந்த கசையடி அபுசௌமான் துடியாக துடித்து கீழே கிடக்கின்ற காட்சியை கண்ட ஹலீஃபா சொன்னார்கள், அன்பு மகனே அபுசௌமானே, ஆகையினால் நீங்கள் கண் கலங்காதீர்கள். உலகத்திலே செய்த குற்றம், உலகத்திலே நீங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை அது உலகத்திலே தீர வேண்டும். அப்பந்தான் அல்லாஹு தஆலா ஆண்டவன் மறு உலகத்தில் உங்களுடைய குற்றத்தை மன்னித்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து நல்லடியார்களுடைய கூட்டத்திலே இன்னும் சுவர்லோகம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் உங்களை வைப்பார். ஆகையினால் அன்பு மகனே, அருமை மகனே, மீண்டும் நீங்கள் எழுந்திருத்து நில்லுங்கள் என்று ஹலீஃபா சொன்னார்கள். அதுபோன்று அபுசஹமான் மீண்டும் தான் எழுந்திருத்து நிற்கக்கூடிய நேரத்தில் அபு என்று சொல்லக்கூடியவனை பார்த்து சொன்னாங்க, அபு என்னுடைய மகனை அடி என்று சொன்னார்கள். சொன்னதும் அதுபோன்ற அந்த அபு என்று சொல்லக்கூடியவர் அபு சஹமானுடைய திரேகத்திலே 15 அடி அடி தீடுவார். அபு சஹமான் திரேகம் அறில் அடிபட்ட அபு சஹமான் துடியாக துடி தீடுவார். கண்ணிறைந்த அபு சஹுமான் இவ்விதமாக அவங்களுடைய திரேகத்திலே மீண்டும் 15 அடி, 15 10 25 அடி அவங்களுக்கு அடிக்கப்பட்டு விட்டது. இந்த 25 அடி அடித்த உடனே அபு சஹுமானுடைய திரேகத்தில் நின்றும் என்ன நிலை ஏற்படுகின்றது? அவங்களுடைய திரேகத்தில் நின்று மாமிசங்கள் அப்படியே துண்டு துண்டாக தெரித்து விடுகின்றது. அவங்களுடைய திரேகத்தில் ரத்தங்கள் கொட்டுகின்றது. இன்னும் அவங்களுடைய திரேகத்தில் நின்றும் ஏற்படக்கூடிய வேதனைக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு சங்கடத்துக்கும் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத நிலையிலே அபு சஹமான் அப்படியே மயங்கி கீழே விழுகின்றார். கீழே விழுந்த அபு சஹமான் கண்களில் கண்ணீர் சிந்த தன்னுடைய தந்தையினுடைய முகத்தை பார்த்து எவ்வளவு தயவாக சொல்லுகின்றார்களேயானால், அருமை பிதா அவர்களே, இந்த தருணத்தில் என்னுடைய திரேகத்தில் அடிக்கப்படுகின்ற அந்த அடியினால என்னுடைய அங்கங்கள் எல்லாம் அப்படியே நெருப்பை போன்று கொதிக்கின்றது. என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தந்தையே, எனக்கு இந்த தருணத்தில் தாகும் பொறுக்கு இதில்லை. தந்தையே, நான் என்ன செய்வேன்? ஆகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் கொஞ்சம் தந்திருங்கள். தந்தையுட முகத்தை பார்த்து ரொம்ப தயவாக கேட்டிடுவாங்க. தந்தையே, எனக்கு இந்த நேரத்தில் தாகத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கின்றது. ஆகவே எனக்கு இந்த நேரத்தில் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று கண்களில் கண்ணீர் சிந்த கேட்கின்றார். இது கேட்ட ஹலீஃபா சொல்லுகின்றார்கள், அன்பு மகனே, பாசமுள்ள மகனே, அபு சஹமானே, இந்த இடம் உனக்கு எப்பேர் கொத்த இடமாக இருக்குமேயானால் இது உலகத்தில் உனக்கு நரகத்தை போன்றும். கியாமத்தில் நீ நரகத்தில் கிடந்து வேதனைப்படும் போது, தந்தையே எனக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது, தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டால் நான் அங்கு வர முடியுமா? உனக்கு தண்ணீர் தர முடியுமா? அதுபோல இந்த தண்டனை தீரும் மறைந்திரமும் இது உனக்கு ஒரு நரகமகனே.
ஆகையினால் நீங்கள் தண்ணீர் கேட்க வேண்டாம், எழுந்து நில்லுங்கள், இன்னும் உங்களை அடிக்க வேண்டிய அடி பாக்கி இருக்கிறது, அந்த அடியை அடிக்கட்டும் என்று சொன்னதும் அபு சஹமான் ஆகக்கூடியவர்கள் மீண்டும் தான் எழுந்திருத்து நின்றார்கள். நின்றவுடனே அபு என்று சொல்லக்கூடியவனை பார்த்து அடி என்று சொன்னதும் மீண்டும் அந்த அபு என்று சொல்லக்கூடியவன் அபு சஹமானுடைய திரேகத்திலே 15 அடி அடி தீடுவார். அபு சஹமான் திரேகம் அறியும் திரேகத்தில் 15 அடி அடிக்கப்பட்டது. 25 ஒரு 15 40 அடி அவர்களுக்கு நிறைவேறியது. அந்த 40 அடி நிறைவேறிய உடனே அபு சஹமான் கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்தவர்கள் தன்னை மறந்தவர்களாக கிடக்கின்ற அபு சஹமானுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. இதை பார்த்து நின்றவர்கள் எல்லாம் பரிதாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகின்றார். திரேகத்தில் நின்று மாமிசங்கள் அதாவது துண்டு துண்டாகத்தானே கீழே விழுகின்றது, ரத்தங்கள் கொட்டுகின்றது. இப்பேற்கொட்ட ஒரு கோரமான காட்சியை கண்ட அனைவர்களும் தான் ரொம்ப பரிதாபத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் கீழே கிடக்கின்ற அபு சஹமான் கண்ணில் கண்ணீர் சிந்துகின்றது. கண் கலங்கி சொல்லுகின்றார், அருமை பிதாவே, என்னால் இந்த அடியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நெருப்பை கொண்டு சுட்டால் எவ்வாறு இருக்குமோ அதுபோன்று எனக்கு வேதனை இருக்கின்றது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தந்தையே, தயகூர்ந்து இந்த நேரத்தில் என்னுடைய முன்பதாக வந்து உங்களுடைய கரம் நீட்டி என்னுடைய கையை பிடித்து தூக்கி கட்டி தழி விடுங்கள் பெற்றெடுத்த என் தந்தையே. தந்தையே, உங்களுடைய கரம் கொண்டு என்னுடைய கரத்தை பற்றி பிடித்து தூக்கி நீட்டி உங்களுடைய கையினால் என்னை கட்டித் தடுவுங்கள். என்னுடைய அங்கங்கள் எல்லாம் அப்படியே கொதிக்கின்றது. தீ சுட்ட காயங்களை போன்று என்னுடைய திரேகம் தானே அப்படியே தீயாக எரிகின்றது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தந்தையே என்று சொன்னார்கள். இதை கேட்ட பார்த்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் துடிதுடித்து அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்து சொல்லுகின்றார், அன்பு மகனே, பாசமுள்ள மகனே அபு சஹமானே, இது உனக்கு நரகம். இந்த தண்டனை முடியும் மறைந்திரமும் இது உனக்கு நரகமாக இருக்கும். நான் உன்னை தொடமாட்டேன். நரகத்திலே கிடந்து வேதனைப்படும் போது தந்தையே வாருங்கள், என்னை வந்து கட்டி அணைத்து பிடியுங்கள் என்று சொன்னால் நான் அங்கு வர முடியுமா, உன்னை பிடிக்க முடியுமா? அதுபோல இது உனக்கு நரகம். இந்த குற்றம் தீரவரேந்திரம், நான் உன்னை தொடமாட்டேன் மகனே என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் சொல்லுகின்றார், மகனே, இன்னும் குறை அடி பாக்கி அடி இருக்கின்றது, அந்த அடி நிறைவேற வேண்டும், எழுந்திருத்திருங்கள் என்று சொன்னதும் உடனே அபு சஹமான் எழுந்திருத்து நின்றார்கள். நின்றவுடனே அந்த அடிக்கின்ற அபு என்று சொல்லக்கூடிய அந்த குற்றத்தை அதை தீர்ப்பு வழங்கக்கூடிய அவன் தானே எழுந்திருத்து அவனுடைய கையில வைத்திருக்கின்ற அந்த கசையினால அபு சஹமானுடைய திரேகத்தில 40 அடி அடி தீடுவான். நல்லதொரு அபு சஹமான் அடித்தவரே அடியினாலே அழகுள்ள அபு சஹமான் தாரை மீது விழுந்திடுவார், துடியாக துடித்திடுவார். நாற்பது அடி அவருடைய திரேகத்தில் அடிக்கப்பட்டு விட்டது. 40 40 80 அடி அவங்களுக்கு நிறைவேறிவிட்டது. 80 அடி அடித்ததும் அபு சஹமானுடைய திரேகங்கள் எல்லாம் சுபஹான் அல்லாஹ் கண்கொண்டு பார்க்க முடியாத அந்த நிலைக்கு அவங்களுடைய திரேகம் ஏற்பட்டு விட்டது. இவ்வாறு அடிபட்ட அபு சஹமான் கீழே கிடந்து துடியாக துடித்து அறுத்த கோழி எப்படி துடிக்குமோ அதுபோன்று கீழே கிடந்து துடிக்கின்றார்.
கண்ணீர் விட்டு அழுகின்றார். தந்தையினுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார், தந்தையே இனிமேல் நான் இங்க தாங்கிக் கொள்ள போகின்றேன், இனிமேல் இன்னும் பாக்கி அடி குறையடியை நான் எப்படி தாங்கிக் கொள்ள போகின்றேன், எப்படி நான் ஹயாத்தோடு உயிர் வாழப் போகின்றேன். ஆகையினால் அருமை பிதாவே, எனக்கு ரொம்ப ஹாலாக இருக்கின்றது, தாகம் ஒரு புறம் மற்றொரு புறம் பசி, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் என்னுடைய உயிர் வேதனைப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை முடித்து பசியை தீர்த்துக் கொள்வதற்காக வீட்டுக்கு சென்ற நான் அன்ன இடத்திலே உணவை வாங்கி முன்னால வைத்து ஒரு விடி அள்ளி உண்ணக்கூடிய நேரத்தில் என்னுடைய கையை பிடித்து அழைத்துக் கொண்டு வந்தீர்கள். நான் உண்ணவில்லை, என்னுடைய பசிக்கு எந்த ஒரு ஆதரவை நான் தேடவில்லை. அந்த நிலையிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி என்னை தண்டிக்கப்படுகின்றது. ஆகையினால் எனக்கு இந்த நேரத்திலோ பசியோ அதைவிட அதிகமாக இருக்கின்றது. நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதை கண்ணுற்ற ஹலீபா சொல்லுகின்றார், மகனே அழுகாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். அல்லாஹும் ஜல்லசானவத்தால ஆண்டவன் இந்த தண்டனை உங்களுக்கு நெருங்கிவிடுமையானால் இதைவிட உயர்ந்த உணவை அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கின்றார், இதைவிட உயர்ந்த ஒரு அந்தஸ்து அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கின்றார். ஆகையினால மகனே, உங்களுடைய உயிர் பிரிவரித்து பிரிவதற்கு முன்னால இந்த அடியை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். மகனே எழுந்திருத்து இல்லைங்க சொன்னார்களா? சுபஹானல்லாஹ், சொன்ன உடனே இதை கேட்ட அபுசஹுமான் மீண்டும் எழுந்திருத்தார்கள். எழுந்திருத்து நிற்பதற்கு சக்தி இல்லாத நிலையிலே தட்டி தடுமாறி தான் எழுந்திருத்து நின்றதும் அந்த அபு என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய கையிலே வைத்திருக்கின்ற அந்த கசையினாலே இன் அவனுடைய திரேகத்தில் எந்த முறையிலே அடிக்கின்றானேயானால் பத்து நாடி நாடி தீடுவான் அபுசஹுமான் திரேகத்திலே. அடித்தாதீங்காடியினாலே அழகுள்ள அபுசஹுமான் மீண்டும் பத்து அடி, எண்பதும் பத்தும் தொண்ணூறு அடி அவங்களுக்கு நிறைவேறிவிட்டது. நிறைவேறியதும் அபுசஹுமான் மீண்டும் தானே கீழே விழுந்து விட்டார்கள். விழுந்தவர்களால எந்த விதமா உடைய ஊர் நிலையிலே எழுந்திருப்பதற்கோ ஆடவோ அசையோ முடியாத சக்தி இல்லாத நிலையிலே கீழே கிடக்கின்றார். அதே நேரத்தில் பார்த்தவர்களெல்லாம் ரொம்ப பரிதாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகின்றார். ஆண்டவனே, அபுசஹுமான் இனிமேல் எப்படி அவங்க ஹயாத்தோடு ஜீவிக்கப் போகின்றார்கள், ஜீவித்திருக்க போகின்றார்கள் என்று எல்பர்களும் தான் பதறி அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் கீழே கிடக்கின்ற அபுசஹுமான் அவங்கள் கண்களில் கண்ணீர் சிந்த தந்தையினுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார், அருமை பிதாவே, என்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய அன்னையினுடைய முகத்தை அவங்களுடைய தீதாரை நான் ஒரு முறை பார்த்து என்னுடைய இறுதியான கடைசியான என்னுடைய சலாத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தந்தையே, என்னுடைய தந்தை என்னுடைய தாயை நீங்கள் அழைத்து வர வேண்டும், நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களா? அதற்கும் ஹலீபா சொன்னார்கள், மகனே, இந்த இடத்தில் உன்னுடைய தாயை பார்க்க முடியாது, இந்த இடத்தில் உன்னுடைய தாயை காண முடியாது. ஆகையினால் அன்பு மகனே, இன்னும் கொஞ்சம்தான் அடி பாக்கி இருக்கின்றது, அந்த அடி நிறைவேறுவதற்கு முன்னால் எழுந்திருத்து நில்லுங்கள், உங்களுடைய உயிர் பிரிவதற்குள்ளாக அந்த அடியை நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்று சொன்னதும் அபுசஹுமானால் எழுந்திருக்க முடியவில்லை, அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இந்த நிலையிலே கீழே கிடக்கின்ற அபுசஹுமான் கண்களில் கண்ணீர் சிந்த அவங்களுடைய உள்ளமெல்லாம் துடித்து நினைக்கின்றார், மனதிற்குள் ஆண்டவனே, நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன், எவ்வளவு பெரிய குற்றம் செய்துவிட்டேன், என்னுடைய குற்றத்திற்கும் நான் செய்த தவறுக்கும் எனக்கு தகுதியான தண்டனை கிடைத்து விட்டதே, என்னுடைய பாவம் பொறுத்த அருள்வாய் படைத்தோனே யாயிலாகி. இன்பிளை பொறுத்தருள்வாய் இறையோனவனே. அபுசஹுமானுடைய உள்ளங்களில் அப்படியே தேம்பி தேம்பி கண்ணீர் சிந்த அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றான், இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, என்னுடைய குற்றத்தை நீ மன்னிப்பாயாக, என்னுடைய பிழையை நீ ரட்சிப்பாயாக என்று அல்லாஹ் இடத்திலே உள்ள முருகி கேட்கின்றார். அதே நேரத்தில்
ஹலீஃபா சொல்லுகின்றார், மகனே அருமை மகனே, இன்னும் பாக்கி அடி 30 அடி இருக்கின்றது, அது நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், நீ எழுந்திருத்து நில்லுங்கள் என்று சொன்னதும் அபு சஹுமான், ரொம்ப அவங்களால எழுந்திருக்க முடியவில்லை, எழுந்திருத்து நிற்பதற்கு சக்தியும் இல்லை, இந்த நிலையிலே அபு என்று சொல்லக்கூடிய பார்த்து சொன்னாங்க, அபு என்னுடைய மகன் உயிர் பிரிவதற்கு முன்னாலே இன்னும் பாக்கி அடி அடிக்க வேண்டும் அடி என்று சொன்னான். சொன்ன உடனே அந்த அபு என்று சொல்லக்கூடிய அவருடைய கையில வைத்திருக்கின்ற கசையினால கீழே கிடக்கின்ற அபு சஹுமானுடைய திருகத்தில 15 அடி அடித்திடுவான். பண்பான அபு சஹுமானை அபு சஹுமான் அந்த 15 அடி 90 15 105 அடி அவங்களுக்கு நிறைவேறி போச்சு. இன்னும் எத்தனை அடி பாக்கி இருக்கின்றது? அதாவது சரித்திரத்தில் குறிப்பிட்டபடி இன்னும் 15 அடி பாக்கி இருக்கிறது. ஆகவே 105 அடி நிறைவேறியதும் அபு சஹுமான் கீழே கிடக்கின்றவர்கள் அவங்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே பற்று கட்டு மறைத்து ரொம்ப சோர்ந்து விட்டார்கள், ரொம்ப ஹாலாகி விட்டார்கள். அதே நேரத்தில் கிடக்கின்ற அபு சஹுமான் தன்னுடைய தந்தையினுடைய தீனாரை தானே பார்த்து பேச முடியாத நிலையிலே நாவெல்லாம் தழகளக்கூடிய முறையிலே தட்டு தடுமாறி சொல்லுகின்றார், தந்தையே என்னுடைய கண்ணுக்கு 8 சொர்க்கலோகங்களும் தெரிகின்றது, ஊரிலின் பெண்கள் எல்லாம் கைகளில் அமிர்த கிண்ணங்களை வைத்து வாருங்கள் வாருங்கள் என்று அன்னை அழைக்கின்றார். ஆகினால் அருமைப்பிதாவே என்னுடைய உயிர் பிரிய போகின்றது, இந்த கடைசியான நேரத்தில் என்னுடைய சலாத்தையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்னும் அபு சஹுமானாக கூடியவர்கள் பாபாவுடைய முகத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள பாபா என்று கீழே கிடக்கின்றவர்கள் கண்களில் கண்ணீர் சிந்த தன்னுடைய தந்தைக்கு இறுதி சலாம் சொல்லுகின்றார், கடைசியாக சலாம் சொல்லுகின்றார். அதுக்கு பிரிதி சொல்லிய ஹலீஃபா சொன்னார், அன்பு மகனே என்னுடைய சலாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுபோல் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அருமை மகனே உன்னுடைய குபிர் நீங்க வேண்டும், நீ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஷஹாதா கலிமாவை ஓதுங்கள் மகனே என்று சொன்னதும் அவங்களுடைய நாவினால் கலிமா முடிந்தவர்களாக அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவனுடைய அமைப்பின் பிரகாரம் அவனுடைய கமாவின் பிரகாரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இன்னும் அபு சஹுமானுடைய ரூஹைத்தானே கைப்பற்றப்படுகின்றது, அவங்களுடைய உயிர் பிரிகின்றது. இந்நாளில்லாஹி இன்னா இலேஹி ராஜிஊன். இன்னும் அபு சஹுமான் அவங்களுடைய திரேகத்தில் 105 அடி நிறைவு பெற்று விட்டது, அவங்களுடைய உயிரும் பிரியப்படுகின்றது. இப்படி 105 அடி நிறைவு பெற்ற அபு சஹுமான் அவங்களுடைய ஹயாத்து பிரிந்ததும் இதை பார்த்த நின்ற கண்ட அமதினமா நகரத்து மக்கள் அத்தனை பேர்களும் தானே துக்க கடலிலே மூழ்கினார்கள், துயரத்திலே நீந்தினார்கள். தன்னுடைய அபு சஹுமானுடைய பிரிவை அவங்களுடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாதபடி மக்கள் எல்லாம் துடித்தார்கள். இது கண்ட ஹலீஃபா அவங்களுடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும், எவ்வளவு வேதனை பெற்றிருப்பார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தந்தையினுடைய உள்ளம் தாங்குமா? இது கேட்ட அந்த மகனை பெற்ற தாயினுடைய உள்ளம்தான் தாங்குமா? அவர்களும் துடித்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஆகவே செய்ய வேண்டிய இறுதி கடனை அவசர அவசரமாக திரேகங்களில் இன்றும் பீந்து கிடக்கின்ற இன்னும் அந்த தசைகளை எல்லாம் ஒன்றாகத்தானே எடுத்து அவர்களுடைய திரேகத்தில் தானே ஒன்றாக வைத்து கழுகு குளிப்பாட்டி இன்னும் முறைப்படி அவர்களுக்கு கபனிட்டு மதீனா நகரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை
அவர்களை கொண்டு சென்று இன்னும் ஹலீஃபா அவர்கள்தானே முன்னின்று தன்னுடைய அருவி மகனை தொலை வைத்து இன்னும் நம்முடைய முறைப்படி அபு சஹமான் அவர்களை நல்லடக்கம் செய்தார்கள். நல்லடக்கம் செய்து முடிந்ததின் பின்பு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அதாவது இறுதி துவாக்களை எல்லாம் முடித்துவிட்டு அந்த மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் மனதிலே ரொம்ப வியாகுலப்பட்டவர்களாக மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக அபு சஹமானுடைய ஹக்கிலே துவா செய்து அவரவருடைய இல்லங்களுக்கு திரும்பினார்கள். அதுபோன்று ஹலீஃபா தன்னுடைய மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டு நம்முடைய மகனுக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று ஹலீஃபா அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதுவிட்டு அல்லாஹ் இடத்திலே துவா இருந்தவர்களாக இறைவா என்னுடைய மகன் செய்த குற்றத்திற்கு தண்டனையை நிறைவேற்றினோ ஆனால் அதே நேரத்தில் இன்னும் 15 அடி பாக்கி ஆகிவிட்டது. இந்த 15 அடி பாக்கியினால மகனுக்கு அதனால வேதனை உண்டுமோ அதனால மகனுக்கு இன்னும் தண்டனை உண்டுமோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று அபு சஹமானுடைய நிலையை எண்ணி ஹலீஃபா அவர்கள் உமர் கத்தா அவர்கள் அல்லாஹ் இடத்திலே உள்ள உருகி கேட்டார்களாம். இன்னும் சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது 15 அடி அவங்களுடைய கபரில் அடித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. உயிரிழக்கும் போது அடித்தால் அதற்கு பலன் உண்டு, பிரிதி உண்டு. உயிர் பிரிஞ்சதுக்கு பின்னால் அதை அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் அதை பற்றி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஆகவே அதைத்தான் சொல்லுகின்றார்கள், அடித்தார்கள் என்றும் அடிக்கவில்லை என்றும். ஆனால் அதே நேரத்தில் ஹலீஃபா அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள், என்னுடைய மகன் செய்த குற்றத்தை நீ பொறுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் ரட்சகனே என்று பொறுத்து அதுபோன்று பள்ளியிலே அவர்கள் நித்திரையாகிவிட்டார்கள். அப்படி நித்திரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் ஹலீஃபா உடைய மினாமியத்தில் எப்பேர் கொடுத்த காட்சியைத்தான் காணுகின்றார்களேயானால் 8வது சுவனலோகத்தில் நல்லடியார்களுடைய மத்தியிலே தன்னுடைய மகன் அபு சஹமானும் வீற்றிருப்பதை ஹூரியன்கள் எல்லாம் கூடி நின்று அவர்களுக்கு உயர்ந்த உணவுகளை தான் அளித்து அவர்களை சப்ரமஞ்சத்தில் வைத்து ஆட்டுவதை போன்று அழகான கனவை கண்டார் அங்குள்ள உமர் கத்தாம். கனவு கண்டார் சொர்க்கலோகத்தில் மூமீன்கள் நல்லடியார்கள் நபிமார்களுடைய மத்தியிலே இருப்பதை போன்று ஒரு நல்ல கனவை கண்டார்களா? ஹலீஃபா அவர்கள் கனவை கண்டவர்களுடைய மனம் சந்தோஷப்பட்டது. அல்லாஹ் இடத்தில் ரொம்ப துவா செய்தார்கள். இப்படி ஹலீஃபா கனவு கண்டார்கள். அதுபோன்று காலை கதிரவனும் உதயமாகின்ற உதயமான உடனே அரச அதாவது தன்னுடைய இல்லத்துக்கு சென்றார்கள், தன்னுடைய வீட்டுக்கு சென்றார்கள். சென்ற உடனே அதுபோன்று அந்த தாயும் அன்றிரவு மகன் மீது ரொம்ப ஏக்கத்தோடும் ரொம்ப வேதனையோடும் படுத்திருந்த அவர்களும் அதுபோன்று கனவை கண்டார்களாம். தன்னுடைய மகன் நல்லடியார்கள் ஊமியன்களுடைய கூட்டத்திலே சுவனலோகத்தில் இருப்பதை போன்று அந்த தாயும் கனவு கண்டாங்க. அதை கண்டு அந்த தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹலீஃபா அவர்கள் கண்ட கனவை தன்னுடைய மனைவிக்கு சொல்ல, அவங்க கண்ட கனவை தன்னுடைய கணவருக்கு சொல்ல, ரெண்டு பேரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக் கொண்டார்களா? ஆகவே அல்லாஹு தஆலா ஆண்ட நம்முடைய மகனுடைய பாவத்தை குற்றத்தை மன்னித்து அல்லாஹ் உயர்ந்த ஒரு அந்தஸ்து நம்முடைய மகனை ஆக்கிவிட்டான் என்று ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. உடனே சபை கூடியது, அரசு சபை கூடியது. ஹலீஃபா அவர்கள் வந்து அமர்ந்தவுடனே அதாவது தன்னுடைய ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து வர செய்து உடனே சொன்னார்கள், இப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்கு உடந்தையாக இருந்த அந்த யஹூதி காபரை கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு கொடுத்தான். அதுபோல அந்த யஹூதி காபரை போய் அழைத்துக் கொண்டு வந்து அரசு சபையில நிறுத்திய உடனே அப்பொழுது சொல்லுகின்றார்கள் ஹலீஃபா அவர்கள், ஹசரத் அவர்களே, இப்பேற்பட்ட ஒரு பாதகமான செயலுக்கு உடந்தையாக இருந்த, இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான செயலுக்கு அவன் உடந்தையாக இருந்து இப்பேற்பட்ட ஒரு தீங்கான காரியத்தை ஏற்படுத்தி அவனை என் முன்னால் நிறுத்தாதீங்க, என்னுடைய மனம் அவ்வளவு பெரிய வேதனைப்படுகின்ற கேட்டாங்க. ஹலீஃபா அவர்களே, அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான காரியத்தை செய்து இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்ட உடனே ஹலீஃபா சொன்னார்களா, அருமை ஹசரத் அவர்களே, இப்பவும் நான் சொல்லுகின்றேன்,
என்னுடைய மகன் தண்டிக்கப்பட்டு விட்டான், என்னுடைய மகன் மௌத்தாகிவிட்டார் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இவன் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின்படி, அதாவது கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனை மன்னிப்போம் மறப்போம் என்று சொன்னார்கள். உடனே ஹஸரத் அவர்களும் மற்றும் உள்ளவர்களும் அப்படியே ரொம்ப வியப்புற்றார்கள். கலிமாவினுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய கருணை, தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு பெரிய தீங்கிலை வைத்த அவனுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருக்க அந்த நேரத்தில் சொல்லுகின்றார்கள், கலிமாவை சொன்னால் அவனை மன்னிப்போம். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சற்று இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும். மன்னிப்பதும் மறப்பதும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அவர்களுக்குத்தான் அந்த மரபு உண்டு, அவர்களுக்குத்தான் அந்த தகுதி உண்டு என்பதை பற்றி இப்பமல்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்ன அந்த சொல்லி இன்னைக்கு நிலைத்துக் கொண்டிருக்கின்ற மன்னிக்கின்ற மனப்பான்மையும் மறக்கின்ற மனப்பான்மையும் நிச்சயமாக நம்மவர்களுக்கு உண்டு, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு இணங்க மன்னிப்போம் என்று சொன்னார். உடனே சொன்னார்கள் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா யஹூதி, ஹசரத் அதாவது உமர் ஃபாரூக் ஹலீஃபா சொன்னதை போன்று நீ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி நீ ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு மன்னிப்பு விடுதல் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கேட்ட அந்த யஹூதிக்கு அவர் சொன்னார், ஹசரத் அவர்களே ஒரு விருப்பம், அதாவது ஒன்று, நான் இஸ்லாத்தில் சேர்ந்துடுறேன், எந்த விதமான ஆட்சேபனை இல்லை, நீங்க எனக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டும். என்ன காரியம் என்று சொன்னா, கலிமாவை சொல்லுவேன், நான் இஸ்லாத்தில் இணைஞ்சிருவேன், அதுக்கு அப்புறம் நான் கள்ளு குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், இதுக்கு நீங்க எனக்கு அவகாசம் கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும் சொல்லி கேட்டேன். இதை சொன்ன உடனே ரொம்ப ஆத்திரமும் ஆவேசமும் வந்துவிட்டு கலிமா சொன்னாங்க, ஹசரத் அவர்களே எவ்வளவு பெரிய ஒரு அகம்பாதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்கள், கலிமாவை சொல்லுவானா, கள்ளு குடிப்பானா, சாலையம் குடிப்பானா, எவ்வளவு ஒரு அகந்தையான பதில். ஆகையினால இவனை என்னுடைய கண் முன்னால் இருந்தார்கள், கொண்டு போய் அவனை சிறச்சேதம் செய்யுங்கள் என்று ஹலீபா ஆணையிட்டார்கள். அதுபோலவே அவனை கொண்டு சென்று ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த யஹூதி காபருக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட்டது. அவன் கொலைக்களத்திலே கொண்டு போய் நிறுத்தி அவன் நரகத்துக்கு ஆளாக்கப்பட்டான். அதே நேரத்தில் அந்த யஹூதுடைய மகளை அழைத்து வர செய்து, ஏனென்றால் தன்னுடைய மகனுக்கு பிறந்த குழந்தை அந்த தாயிடத்தில் இருக்கிறது, அதற்காக வேண்டி நம்ம இஸ்லாமிய சரியத்து சட்டப்படி அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் என்ன ஒரு விதி உண்டுமோ அந்த முறைப்படி அந்த பெண்ணுக்கு வேண்டிய நபக்கா அதுக்கு ஊன்றி அந்த பிள்ளையை பராமரிப்பதற்கு வேண்டிய செலவுகளை எல்லாம் கொடுத்து அந்த பெண்மணியை அனுப்பி வைத்தார்களா. இப்படி அனுப்பி வைக்கப்பட்டதின் பின்பு அதினமா நகரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஹலீஃபாவுடைய நீதியையும் அவங்களுடைய நேர்மையையும் தானே பாராட்டி புகழ்ந்து அவரவர்களுடைய மனங்களிலே ரொம்ப சந்தோஷமாகி இன்னும் அபு சஹமானுடைய ஹக்கிலே துவா செய்கின்றார்கள். நாம் அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு நமக்கு அந்த தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட மாட்டார். காரணம், இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு இயல்பு நமக்கு அது இடம் இல்லை. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனை நம்மளுக்கு இருக்கின்றது, அதை விட்டு நாம் யாரும் தப்ப முடியாது. ஆகையினால இதை ஒவ்வொருவர்களும் மனதில் கொண்டு இது போன்று தீமையான காரியங்களை விட்டு நீக்கி நன்மையான காரியங்களில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபட்டு நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேரக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆண்டவன் ஆக்கி வைப்பான் என்று இருகரம் ஏந்தி இறைவனிடம் அதிலே வேண்டி துவா செய்கிறோம். தொழுது துவா செய்திடுவோம், நாம துய்யவன புகழ்ந்திடுவோம். இது போன்று நல்ல பல வாக்கியங்களை கேட்டு நல்வழியில் நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹுத்தால ஆண்டவன் ஆக்கி வைப்பான் என்று வேண்டிக் கொண்டு இந்த சரித்திரத்தை இம்மற்றோடு நிறைவுபடுத்திக் கொள்கின்றேன். ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்.